அனைவருக்கும் இனிய வணக்கம். நானுங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அரிசி வைக்கும் பாத்திரத்தில் இந்த எளிய பொருளை மறைத்து வைத்து பாருங்கள், பணம் குவியும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக, நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு பல முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான தாந்திரிக முறை. வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை மற்றும் அமாவாசை, பௌர்ணமி அல்லது மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை செய்து வைத்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நார்மலாக நீங்கள் குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை முடிச்சதற்கு பிறகு நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம். மாலை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. விடியற் காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் செய்யணும். தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவைப்படும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசியையோ அல்லது மற்ற அரிசிகளையோ நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. பச்சரிசியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன பாட்டில்ல அல்லது பிளாஸ்டிக் ஜார் அல்லது ஸ்டீல்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ்ல நீங்க பச்சரிசியை எடுத்துக்கணும். அடுத்த முக்கியமான பொருள், 9 எண்ணிக்கையில கொட்டைப்பாக்குகள் நமக்கு தேவை. களிப்பாக்கு வேற, கொட்டைப்பாக்கு வேறங்க. சோ நாட்டு மருந்து கடைகள்ல கொஞ்சம் நீங்க கிளியரா கேட்டு வாங்கிடுங்க. கொட்டைப்பாக்கு 9 எண்ணிக்கையில தேவை. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில விரலி மஞ்சள் தேவை. கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பயன்படுத்த கூடாதுங்க. விரலி மஞ்சளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். முனை உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை தாங்க யூஸ் பண்ணணும். சோ 3 எண்ணிக்கையில விரலி மஞ்சள்கள் நமக்கு தேவை. வீட்டில் நீங்க பச்சரிசி வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட பயன்படுத்திக்கலாம்ங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தனி பாட்டில் அல்லது ஜார் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதற்குள்ளதான் இந்த தாந்திரிக பொருட்களை நம்ம போட்டு வைக்கணும். ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய பச்சரிசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ ஒரு ஒயிட் கலர் கிளாத் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். பிளவுஸ் பிட் மாதிரி இருக்கக்கூடிய துணியை நீங்க எடுத்துக்கோங்க. 9 கொட்டைப்பாக்கு மற்றும் 3 விரலி மஞ்சளை அந்த வெள்ளை நிற துணிக்குள்ள வச்சு ஒரு மூட்டை போல நீங்க கட்டிடுங்க. இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய பாட்டில், ஜார் அல்லது டிஃபன் பாக்ஸ் மாதிரியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாதி அளவு பச்சரிசியை நீங்க நிரப்பிக்கணும், ஃபில் பண்ணிடுங்க. அதற்கு மேல இந்த தாந்திரிக மூட்டையை நீங்க வச்சுட்டு இந்த மூட்டை மறையும் அளவிற்கு பச்சரிசியை திரும்பவும் நீங்க நிரப்பணும். இப்போ அந்த பாட்டில் அல்லது டிஃபன் பாக்ஸை நல்லா டைட்டா நீங்க மூடிட்டு கிச்சன்ல அல்லது பூஜை அறையில மறைவான ஒரு இடமாக பார்த்து வச்சிடுங்க. எல்லாருக்கும் சுலபமாக தெரிவதை போல ஓபனா ஒரு இடத்துல வைக்க கூடாதுங்க. மறைவான இடத்துல தான் இந்த பொருளை நீங்க வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. வெளியாட்கள் யாரும் அதை பார்க்காத மாதிரி நீங்க வைக்கணும். இந்த தாந்திரிகம்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தாந்திரிகமாக இருந்தாலும் வெளியாட்கள் யார்கிட்டயுமே அதை நீங்க காட்டக்கூடாது. இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு நீங்க சொல்லலாமே தவிர நீங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தாந்திரிகத்தை காட்டக்கூடாது. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சுலபமானது. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணுங்க. பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. மாதத்திற்கு ஒரு முறை இந்த தாந்திரிக பொருட்களை நீங்க மாற்றணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த தினங்கள்ல மட்டும்தாங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும் அல்லது புதியதாக நீங்க மாற்றணும். மாற்றும் பொழுது அந்த தாந்திரிக மூட்டையை வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறுகள், கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுறலாம். நீர்நிலைகள் இல்லாதவங்க கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தின் கீழே இந்த மூட்டையை நீங்க வச்சிடலாம்.
வைக்கலாம் அல்லது புதர்கள் போன்ற கால்படாத இடமாக இருந்தால் அங்கேயும் நீங்க வைக்கலாம். அந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய பச்சரிசியை நீங்க ஈ எறும்பு போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு போட்டுருங்க. திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை கொண்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். அந்த பாட்டில் அல்லது ஜார் மட்டும் அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம், அதை மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லா பணவசிய தாந்திரிக முறைகளிலும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான விஷயம், இந்த தாந்திரிகத்தை மட்டும் செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக படுத்து தூங்கினால் பணம் வருமானு சில பேர் நினைக்கலாம், அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய தாந்திரிகங்களும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு வீட்டில் உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ற கம்பெனில எதிர்பாராத அளவிற்கான ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, இதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும், உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். பண ரீதியான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். நம்ம எல்லார்கிட்டயுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க, இருந்தாலும் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுதுதான் அதற்கான பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு வெளிப்படுத்தும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். அடுத்ததாக, இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்களுக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்கள் கிடையாதுங்க. இதை செய்வதனால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது, அதிகமான நேர விரயம் கூட இந்த தாந்திரிகங்களால நமக்கு ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. நேர்மறையான மனதால் மட்டும்தான் பணத்தை ஈர்க்க முடியும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ், இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. முழு நம்பிக்கையோட ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அடுத்ததா ஒரு சின்ன தகவல், நம்ம கார்த்திக் ப்ரெடிக்ஷன் சேனல்ல கடந்த 2-3 நாட்களாக எந்த ஒரு வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணல. நிறைய பேர் நீங்க வீடியோஸ் வரலன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இதற்கான காரணம், நம்ம இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல 12 ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த வருடம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மிகவும் துல்லியமாக இருந்ததா நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. மேலும் இந்த ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் வேணும்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ 12 ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள் வீடியோஸ் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல பேக் டு பேக் அப்லோட் பண்ணிட்டு இருந்ததுனால கார்த்திக் ப்ரெடிக்ஷன் சேனல்ல 3 நாட்களாக வீடியோஸ் என்னால சரிவர அப்லோட் பண்ண முடியலங்க. ஆனால் இதற்கு மேல ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வரும். மேலும் 2023 ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் வீடியோஸ் நம்ம டிவைன் ரோட் சேனல்ல அவைலபிளாக இருக்கு. லேட்டஸ்ட் வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணாலே தெரியும். தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.